தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதிரடியாக விளையாடி கம்பேக் கொடுத்து ரசிகர்களை குஷிப்படுத்தியுள்ளது. பவர் பிளேயில் ஸ்லோவாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடுகிறது என்று பலர் விமர்சித்து வந்த நிலையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டி அனைவரையும் வாயடைக்க வைத்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பாதைக்கு திரும்பியுள்ள நிலையில் மூன்றாவது வீரராக களமிறங்கும் மொயின் அலி அதிரடியாக விளையாடி அனைவரது பாராட்டையும் பெற்றுள்ளார். பேட்டிங், பந்துவீச்சு என இரண்டிலும் சிறப்பாக செயல்பட்டு வரும் மொயின் அலி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ஃபீல்டிங்கின் போது காயமடைந்தார். மொயின் அலிக்கு காலில் காயம் ஏற்பட்டதால் கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் பந்து வீசாமல் பெவிலியன் திரும்பினார். இதுவரை மொயின் அலியின் காயம் குறித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எந்தவித விளக்கமும் கொடுக்கவில்லை. ஒருவேளை அடுத்த போட்டி வரை அவருக்கு காயம் தொடர்ந்தால் அவருக்கு பதிலாக இரண்டு மாற்று வீரர்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி குறிவைத்துள்ளது. மொயின் அலி வெளிநாட்டு வீரர் என்பதால் அவருக்கு பதில் மிச்சல் சானர் களமிறங்க வாய்ப்புள்ளது. மேலும் பயிற்சி போட்டியில் சிறப்பாக பந்து வீசி தோனியின் கவனத்தை ஈர்த்த கிருஷ்ணப்பா கௌதமருக்கும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என தெரிகிறது. மொயின் அலி அடுத்த போட்டியில் களமிறங்கவில்லை எனில் விளையாடும் 11 வீரர்களில் முக்கிய மாற்றங்கள் இருக்க வாய்ப்புள்ளது. மொயின் அலி காயம் காரணமாக அடுத்த போட்டியிலிருந்து விலகினால் மட்டுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் மாற்றங்கள் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது. லேசான காயமிருந்து அவர் மீண்டும் அணியில் இருக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் நேற்றைய வெற்றியின் மூலம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி IPL புள்ளிப்பட்டியலில் மீண்டும் முதலிடத்தில் உள்ளது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 4 ஆட்டங்களில் விளையாடி 4 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று முதலிடத்தில் உள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 4 போட்டிகளில் 3 வெற்றி 1 தோல்வியுடன் இரண்டாம் இடத்திலும், டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 4 போட்டிகளில் 3 வெற்றி 1 தோல்வியுடன் மூன்றாம் இடத்திலும், மும்பை இந்தியன்ஸ் அணி 4 போட்டிகளில் 2 வெற்றி 2 தோல்வியுடன் நான்காம் இடத்திலும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 4 போட்டிகளில் 1 வெற்றி 3 தோல்வியுடன் ஐந்தாம் இடத்திலும், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 4 போட்டிகளில் 1 வெற்றி 3 தோல்வியுடன் ஆறாம் இடத்திலும், பஞ்சாப் கிங்ஸ் அணி 4 போட்டிகளில் 1 வெற்றி 3 தோல்வியுடன் ஏழாம் இடத்திலும், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 4 போட்டிகளில் 1 வெற்றி 3 தோல்வியுடன் கடைசியிடமான 8 இடத்திலும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.